நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஊருக்காரி நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள புந்துருதா? யாரு நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க அடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது எல்லாமே உனக்கு சொந்தமா? அந்த மாதிரி தான் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். சோ ஆல் ஆஃப் யூ கோ அவுட். வண்டி நிறுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுச்சு, இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட் ஆகலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு, அவரால முடியல. அவர் பையன் நானு, கைத்த கட்டி வாய கட்டி வியாரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்ட. நான் முதல் முதலா இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டுல பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சப்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்த மச்சானுக்கு தான் சொந்த, மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலதுகால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே 1 நிமிஷம் இருக்கு. என்னத்த விற்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் கடைய அப்ப போல இருக்கு, கைவசம் எவ்வளவு பெரிய வித்து வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத வாய மூடு. இந்த வார் நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போய நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுது. அதிர்ஷ்டம் வந்து புதிக்க போகுது.